சோ நம்ம இப்ப கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சரியா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் ஒரு கம்பெனில கிராஸ் ப்ராஃபிட் எப்படி அதாவது ஒரு வியாபாரம் பண்ணும்போது அதுல ப்ராஃபிட் எவ்வளவு வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ரேஷியோ ஐடென்டிஃபை பண்றோம் இது வந்து நமக்கு லாஸா இருந்துச்சுனா நம்மளுடைய பிசினஸ் ரொம்ப மோசமான நிலையில போகுதுன்றதை நமக்கு சொல்றாங்க சரியா இப்ப கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்றது ஜிபி கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை sales into 100 இதுதான் ஃபார்முலா சரியா சோ இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் பொறுத்தல சில சம்ல நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சில சம்ல டைரக்டா கொடுத்துருவாங்க இப்போ நமக்கு இந்த சம்ல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க கிராஸ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்திருக்காங்க 52000 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் அடுத்த ப்ராப்ளம்ல ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டோட போடுறேன் இப்போ கிராஸ் ப்ராஃபிட் இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க சோ நம்ம ஈஸியாவே கால்குலேட் பண்ணிரலாம் சோ கிராஸ் ப்ராஃபிட் மேல போட்டுக்கோங்க எவ்வளவு வருது 52000 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க 160000 இருக்கு சோ 160000 இன்டு 100 இது அப்படியே நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க இன்டு 100 போட்டாலே நமக்கு परसेंटेजல தான் ஆன்சர் சொல்லணும் சரியா 52000 டிவைடட் பை 160000 இன்டு 100 அப்ப ஒரு பிசினஸ்ல 32.5% எப்பவுமே இங்க இன்டு 100 போட்டீங்கன்னா இங்க परसेंटेजல நீங்க சொல்லிரணும் 32.5% தான் ஜிபி ரேஷியோ சரியா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு 32% ப்ராஃபிட் வருது அப்படின்றத ஈஸியா சொல்லிரலாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்க क्वेश्चन நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்றது சொல்றாங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன நெட் ப்ராஃபிட்னா என்ன இங்க பாருங்க கிராஸ் ப்ராஃபிட்ன்றது ஓபனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் இந்த சைடு சேல்ஸ் இருக்கும் நம்ம வித்ததுக்கு முத வருமானம் சரியா நம்ம கையில உள்ள இருப்பு இத எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் இந்த சைடு ஓபனிங் ஸ்டாக் பர்சேசஸ் வேஜஸ் அதாவது நம்ம கொள்முதல் பண்றது நம்மளுடைய வேஜஸ் அதாவது கூலி கொடுத்திருப்போம் இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் இங்கிட்டு வரும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கிராஸ் ப்ராஃபிட் சோ மொத்தத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய வியாபாரத்துடைய கரெக்டான ப்ராஃபிட் என்னன்றது இதுல தெரிஞ்சிடும் சரி அப்ப நெட் ப்ராஃபிட்னா என்ன மேடம் அப்படின்ற டவுட் வரும் இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்னலாம் செலவு வருதோ அத்தனை செலவே இங்க எழுதி அதுல இருந்து லெஸ் பண்ணி வர்ற ஐட்டம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நெட் ப்ராஃபிட் சோ அப்ப வியாபாரத்துக்குரிய ப்ராஃபிட்ன்றது கிராஸ் ப்ராஃபிட் அதை தவிர்த்து நமக்கு செலவுகள்லாம் வரும்ல அதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம எழுதுறதுதான் நெட் ப்ராஃபிட் சோ இப்ப நம்ம கம்பெனில நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் divided by sales into 100 okayva so ipo inge net profit vandu nammalku direct ah sum la kuduttaanga 28000 irukku sila sum la kudukka maatanga adukku eppadi calculate pannanum nradha na adutha video la podren inda gross profit ku net profit ku adjustment ulla maadhiri na adutha video la podren ipo nama net profit ah paapom just 28000 solirukanga மேல போட்டாச்சு டிவைடட் பை சேல்ஸ் எல்லாத்துலயும் சேல்ஸ் தான் வரும் ஏன்னா சேல்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேஷியோவே கண்டுபிடிக்கிறோம் அதனாலதான் கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 ஃபார்முலா இருக்கு இங்க நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 இருக்கு சேல்ஸ் வந்து எவ்வளவு நம்மளுடைய சம்லே கொடுத்திருக்காங்க 160000 சோ அத நம்ம போட்டாச்சு இன்டூ 100 இப்ப நீங்க கால்குலேட்டர்ல அதோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுங்க 28000 டிவைடட் பை 160000 into 100 இப்ப பாத்தீங்கன்னா போன ப்ராஃபிட்டோட இந்த ப்ராஃபிட் லெவல் குறஞ்சிடுச்சு பாருங்க 17.5% நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருந்தது கிராஸ் ப்ராஃபிட் வந்து நமக்கு 32.5 அதாவது 32% நமக்கு வந்துச்சு அதுல செலவெல்லாம் போக இப்ப நம்ம கையில எப்படி இருக்கு 17.5% இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ சோ நம்ம பிசினஸ் எந்த லெவல்ல ஓடுது எக்ஸ்பென்சஸ் எதுக்குள்ள இருக்குன்றத நம்மளால தீர்மானம் பண்ண முடியும் எதை நம்ம குறைக்கலாம் எதை குறைக்க கூடாதுன்றதையும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஆப்ரேட்டிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம் முதல்ல அதுக்குரிய ஃபார்முலா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம பிசினஸ் ரன் ஆகும் போது அதோட ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம நேரிடுதோ மொத்த நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் பத்தி பேசுறதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு சொல்லி சொல்றோம் இப்ப நான் இதுக்கு ஃபார்முலா சொல்லும் போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அதாவது இந்த வியாபாரத்துக்குரிய காஸ்ட் பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்
நம்மளுடைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சில செலவுகள் ஏற்படும், அதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. இதான் அதோடைய ஃபார்முலா. சோ காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டுக்குள்ள, ஐ மீன் கிராஸ் ப்ராஃபிட்டுக்குள்ள வருது இல்லையா, அந்த காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, இதுக்குரிய செலவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு செயல்படுற அந்த செலவுகளை தான் நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், பிசினஸ் நடக்கிறதுக்குரிய செலவுகளை எடுத்துக்கிறது தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்ப நம்ம முத இது ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். சரி, வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு? காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா ஒன்னு இருக்குங்க, காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. நான் வித்த பொருளுடைய காஸ்ட் என்ன, அதுக்கு நீங்க டைரக்டா என்ன செஞ்சிடலாம்னா, சேல்ஸ்ல இருந்து மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் போட்டுடலாம். அதாவது உங்க சேல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் லெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. இதுதான் சிம்பிள் லாஜிக், சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட், இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுடைய ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எங்கனாலும் அப்ளை பண்ணிடலாம், வேற ஒன்னும் இல்ல. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்ப பாருங்க, சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் லெஸ் பண்ணிட்டா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு டோட்டலா தெரிஞ்சிருது. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு ஃபார்ம். நிறைய பேர் இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஒருவேளை நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருந்தாலும் இதுக்கு மேற்கொண்டு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது அடுத்ததுல நம்ம பாத்துக்கலாம். இப்ப சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. சேல்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1,60,000, கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும் 52,000. சோ அதை லெஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு கண்டுபிடிச்சிருவோம். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு இஸ் ஈக்வல் டு sales minus gross profit. Sales 1,60,000 minus gross profit வந்து 52,000. So இது ரெண்டையும் லெஸ் பண்ணீங்கன்னா 1,60,000 minus 52,000 அது பண்ணோம்னா 1,08,000 வருது. சோ இது அப்படியே வச்சுக்கோங்க. இது பேர் என்னது, காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, நான் வித்த பொருளுடைய காஸ்ட். ஓகேவா? அடுத்ததா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா படி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா சேல்ஸ் ஆல்ரெடி தெரியும், நம்ம இன்டூ 100 போட்டலாம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிப்போம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்வல் டு, சோ இதுல நல்லா பாருங்க, இதுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். மொத கொடுத்திருக்காங்க பாருங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்களா, அந்த 4,000 எடுத்துக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது நான் என் பிசினஸ் நடத்துறதுக்குரிய செலவுகள், இந்த 22,800 எடுத்துக்கோங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பொதுவான சில செலவுகள் இருக்கும், 1,200, இந்த மூணு ஐட்டமும் எடுக்கிறோம். ஏன் மேடம் இந்த இதை எடுக்கல, த வேல்யூ ஆஃப் பர்னிச்சர் லாஸ் பை ஃபயர், இது வந்து லாஸ், ஒரு ஃபயர்னால ஏற்பட்டது, இது வந்து ரெகுலரா வர எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அதனால நம்ம இதை எடுக்கக்கூடாது. சோ அப்ப இந்த மீதி மூணு மட்டும் நம்ம எடுக்கிறோம், சரியா? இந்த மீதி மூணு மட்டும் நம்ம எடுக்கிறோம். சோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம இந்த மூணு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், இது எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஒரு லாஸ் பை ஃபயரை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஆப்ரேட்டிங்னா நான் பிசினஸ் நடக்கிறதப்ப ஏற்படுற செலவுகள், செல்லிங் அந்த எக்ஸ்பென்சஸ் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நீங்க வந்து நிர்வாகம் பண்ணும்போது சில செலவுகள் வரும். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்னா காமன் எக்ஸ்பென்ஸ். மூணு மட்டும் எடுத்துக்கோங்க, 4,000 + 22,800 + 1,200. ஓகேவா? சோ இப்ப இதை மட்டும் ஆட் பண்ணி எவ்வளவு வருதுன்றது பாருங்க, 4,000 + 22,800 + 1,200. மூணை ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 28,000. அவ்வளவுதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இதுதான் உங்களுடைய மெத்தட், புதுசா நம்ம ஒன்னும் கண்டுபிடிக்க போறது கிடையாது. சோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நீங்க ஆப்ரேட்டிங் ரேசியோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ரேட்டிங் ரேசியோ இஸ் ஈக்வல் டு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் CGS போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளவு, 1,08,000. அதை இங்க போடுறேன். பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன், 28,000. அதையும் ஆட் பண்ணிட்டோம். டிவைடட் பை சேல்ஸ் சம்லே கொடுத்திருக்காங்க, 1,60,000 இன்டு 100. சோ இப்ப ரெண்டையும் முதல் ஆட் பண்ணிக்கோங்க, 1,08,000 பிளஸ் 28,000 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 1,36,000 வருது. டிவைடட் பை இந்த 1,60,000 இன்டு 100. சோ அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நல்லா பாத்தீங்கன்னா 1,36,000 டிவைடட் பை